Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நான் சொன்ன விஷயம் என்னாச்சு சாமி? அம்மா, நான் பஞ்சாங்கத்துல பார்த்ததுல நாளைக்கே நாள் நல்லா தான் இருக்கு. நீங்க சொன்ன விஷயத்தை நாளைக்கே கூட செஞ்சிடலாமா? வனதி, என்ன நல்ல விஷயம்? அம்மா எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? எனக்கும் தெரியலங்க. ஒருவேளை வீட்டுல பூஜை ஏற்பாடு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள் வேற. நீங்க நினைச்சிருக்கிற விஷயத்த தாராளமா நாளைக்கே செஞ்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் சாமி. நாளை காலையில 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் தான் முகூர்த்த நேரம். அதுக்குள்ள எல்லாம் முடியற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். ஆமா, முடிஞ்சிரும் முடிஞ்சிரும், எல்லாம் முடிஞ்சிரும். நான் கேட்டதுக்காக இவ்வளவு தூரம் வந்து நாள் குறிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி. இதுல என்னமா இருக்கு? உங்களுக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? எனக்கு கோவில்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க நினைச்ச விஷயம் நல்லபடியா நடக்கட்டும். சந்தோஷம் சாமி. வரேன். வரம்மா. என்ன ராஜி, திடீர்னு ஐயர் நாளெல்லாம் குறிச்சு கொடுத்துட்டு போறாரு, என்ன விஷயம்? ஐயர் நாளைக்கு குறிச்சு கொடுத்துருக்கிற நேரத்துல ஸ்வேதாவுக்கு தாலி பிரிச்சு கோத்தரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யாரையெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரையும் வர சொல்லுங்க. இதுக்கு வேற என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணணுமோ அதையும் பார்த்து பண்ணிடுங்க. சரி ராஜி. ஏற்பாடு பண்ணிருக்காங்க, தங்கச்சிமா இப்படி ஒரு திடீர் முடிவு எடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அம்மா தான்ப்பா. அமுதா அம்மா தான் ஸ்வேதாக்கு தாலி பிரிச்சு கோக்குற விஷயமா அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை யோசிச்சு பார்த்துதான் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு தான் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ராஜி சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும். கார்த்திக், அப்பா, நம்ம போய் நம்ம ரிலேஷன்ஸ்ல யாரையெல்லாம் இன்வைட் பண்ணணுமோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிட்டு வந்துருவோம். சரிங்கப்பா. ஜீவா, அப்பா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்கள யாரை இன்வைட் பண்ணணுமோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிடு. ம், சரிங்கப்பா. என்னங்க, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எழுதி தரேன். அதையும் நீங்க கையோட வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. சரி வானதே. நம்ம ஸ்வேதாக்கு விட்டு போன குறையெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு நாளைக்கு நம்ம செய்யணும். நாம நினைச்ச மாதிரியே மேடம் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பூகம்பமே வெடிக்க போற விஷயம் தெரியாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. ஆமாமா, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே, இருந்துட்டு போட்ட விடு.
ஸ்வேதா, ஸ்வேதா, சம்மந்தி அம்மா, நாளைக்கு உனக்கு தாலி பிரிச்சு போடுற விசேஷம் நடத்த போறேன்னு சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தான். ஸ்வேதா, உங்க கல்யாணத்தை தான் நடத்தி வைக்கிற பாக்கியத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்கல, ஆனா இந்த ஒரு விசேஷத்தையாவது குடும்பமா சேர்ந்து எல்லாருமே நடத்தி வைக்க போறோம்ல, அது கண்டிப்பா எல்லாருக்குமே நிறைவாதான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கர்ப்பமானது கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான். இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கான முதல் வாரிச நீ தானே பெத்து கொடுக்க போற, அது எவ்வளவு பெரிய விஷயம், நீ பெருமைப்பட்டுக்கலாமா? ஸ்வேதா, உன் கல்யாணத்தை ஒட்டி எவ்வளவு பிரச்சனைங்க நடந்தது, அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ ஓ மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ விரும்புற ஒருத்தரை கைப்பிடிச்ச பாரு, அதுதான் சந்தோஷமே. மனசுக்கு பிடிச்சவங்களையே கட்டிக்கிறது பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மாவா ஆக போறீங்க. என்ன இருந்தாலும் அது உங்க குழந்தை, அத நீங்க கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். இதுக்கு அப்புறம்தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நீ உடம்ப பாத்துக்கணும், சரியா? இப்போ நம்ம வீட்டுல இந்த தாலி பிரிச்சு போடுற விசேஷம் நடக்க போகுது, இதுக்கப்புறம் உனக்கு வளகாப்பு நடக்கும், அப்புறம் ஒரு குட்டி பாப்பா இந்த வீட்டுல பிறக்கும், அந்த பாப்பாக்கு பேர் வைக்கிற விசேஷம் வரும். ஐயோ, இந்த வீட்டுல நல்ல விசேஷமா நிறைய நடந்துகிட்டே இருக்க போகுது. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.